சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றில் இதுவரை ஆப்பிரிக்க அணி ஒருமுறை கூட ஐசிசி கோப்பையை வென்றதில்லை திறமை வாய்ந்த வீரர்கள் இருந்தும் ஆஸ்திரேலியாவுக்கு நிகரான பலம் இருந்தும் ஏன் தென்னாப்பிரிக்க அணியில் எந்த பெரிய தொடரையும் ஜெயிக்க முடியவில்லை என்ற சந்தேகம் ரசிகர்களுக்கு எப்போதுமே உண்டு காரணம் அவர்கள் நாக் அவுட் போட்டியில் தேவையில்லாத நெருக்கடிகளை உண்டாக்கி கொண்டு சொதப்பி விடுவார்கள் இதனால் தென்னாப்பிரிக்க அணியை ஜோக்கர்கள் என்று ரசிகர்கள் அழைப்பது உண்டு இன்று நேற்று அல்ல அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரெண்டாம் ஆண்டு உலகக்கோப்பையில் இருந்து இப்படித்தான் முக்கியமான போட்டிகளில் சொதப்பி விடுவார்கள் இல்லை தென்னாப்பிரிக்காவை வெற்றி பெறும் நிலையில் இருந்தால் மலை வந்து அவர்களுக்கு செய்வினை வைத்துவிடும் இப்படித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி இங்கிலாந்துக்கு எதிராக பதிமூணு பந்துக்கு இருபத்தி ரெண்டு ரன்கள் அடிக்க வேண்டிய நிலை இருந்தது அப்போது மழை குறிக்கெட்டதால் ஆட்டம் ஒரு பந்துக்கு இருபத்தி இரண்டு ரன்கள் அடிக்க வேண்டும் என்ற நிலையில் மாறிவிட்டது இதை கூட மன்னித்து விடலாம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உலக ஆண்டு உலகக்கோப்பில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இறுதிப் போட்டியில் இரநூத்தி பதினாலு ரன்கள் எடுக்க வேண்டிய நிலையில் தென்னாப்பிரிக்கா இருந்தது கடைசி ஓவரில் ஒன்பது ரன்கள் தேவைப்பட்டது இதையும் தென்னாப்பிரிக்க வீரர்கள் அடுத்து கடைசி பந்தில் ஒரு ரன் அடித்தால் வெற்றி என்ற நிலையில் இருந்தார்கள் ஆனால் எதிர்மனையில் நின்ற டொனால்ட் ரன் அவுட் ஆக ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு உலகக்கோப்பை போட்டி லீக் சுற்றில் ஒரு வெற்றியை பெற்றால் அடுத்த சுற்றுக்கு சென்று விடலாம் என்ற நிலை இருந்தது அப்போது இலங்கைக்கு எதிரான கடைசி லீக் கட்டத்தில் தென்னாப்பிரிக்க அணி ஒரு ரன் எடுத்திருந்தால் டிஆர்எஸ் விதிப்படி விடலாம் ஆனால் மார்க் பவுன்சர் அந்த பந்தில் மட்டை போட்டு ரன் எடுக்காமல் விட்டு விடுவார் இதனால் மலை குறுக்கெட்டு இலங்கை அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவை தென்னாப்பிரிக்கா எதிர்கொண்டது தற்போது போலவே முதல் பத்து ஓவரிலே தென்னாப்பிரிக்கா அணி பல விக்கெட்டுகளை இழந்து நூத்தி நாற்பத்தி ஒன்பது ரன்கள் மட்டுமே குவித்தது இதனை ஆஸ்திரேலியா எழுதி சேசிங் செய்தது இதே போன்று இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு காலிறுதி ஆட்டத்தில் நியூசிலாந்து எதிர்கொண்ட தென்னாப்பிரிக்க அணி இருநூத்தி இருபத்தி ரெண்டு ரன்கள் என்ற இலக்கை துரத்தியது அப்போது நூத்தி எட்டு ரன்களுக்கு இரண்டு விக்கெட் என பலமான நிலை போது நியூசிலாந்து வீரர் ஜேக்கப் ஓரம் நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்த தென்னாப்பிரிக்க அணி நாற்பத்தி ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவி தொடரிலிருந்து வெளியேறியது தற்போது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு உலக கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க வீரர்கள் முக்கிய கேட்ச் வாய்ப்பை விட நியூசிலாந்து அணி நாற்பத்தி மூணு ஓவரில் இருநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரன்களை சேசிங் செய்தது அப்போதும் மலை குறிக்கிட்டது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் தென்னாப்பிரிக்க அணி நெருப்புகளை கக்கும் டிராகன் போல இருந்து வந்தது ஆனால் நாக் அவுட் போட்டியில் தண்ணீர் பாம்பாக மாறி சொதப்பி மீண்டும் தோல்வியை தழுவி விட்டது பந்து வீச்சில் போராடினாலும் பேட்டிங்கில் தடுமாறியதால் இன்றும் தோல்வி கிடைத்துள்ளது தென்னாப்பிரிக்க அணிக்கு